வணக்கம். தமிழ் கல்வி நியூஸின் ஆகஸ்ட் 29 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. 18 வயதுக்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு இன்று முதல் தடுப்பூசி. பொது சுகாதாரத்துறை அதிரடி அறிவிப்பு. போலி பத்திரிகையாளர்களை களைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் என்ற அமைப்பை உருவாக்க ஹைகோர்ட் உத்தரவு. ஆதார் கார்டு, பான் கார்டு மற்றும் இபிஎஃப் திட்ட இணைப்பில் தடங்கல்கள் இல்லை என்று யுஐடிஏஐ தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் வரும் திங்கள் முதல் இரவு நேர ஊரடங்கு அமலாகிறது. மாநில முதல்வர் பினராயி விஜயன் அதிரடி உத்தரவு. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் தோல்வியடைந்தது. வாடகை கட்டிடத்தில் இயங்கும் ரேஷன் கடைகளில் சொந்த கட்டிடத்தில் இயங்க வைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுரை மேம்பால விபத்துக்கு ஹைட்ராலிக் தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இதுவரை 63 கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பேராசிரியர்கள், மாணவர்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தில் புதிதாக 4831 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1551 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1768 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் இனி 5 ஆடுகள் இலவசம். இலவசம் முதல்வர் அதிரடி அறிவிப்பு. முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு. விவசாயிகளின் கருத்துக்களை கேட்க விவசாயிகளுடன் 1 நாள் திட்டம் தொடங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் 1 நாளில் 1 கோடி தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி பெருமிதம். பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி வருடாந்திர திருவிழாவில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. மேலும் இன்றும் பக்தர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் வழிபட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளவி நியூஸோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.